கொஞ்சம் பார்க்கலாம் ப்ரொடக்ஷன் சைடு என்ன மாதிரி எவ்வளோ படங்கள் எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ வரைக்கும் இருக்காங்க ஹாலிவுட்லேயும் தன்னோட கால் தடத்தை பதிச்சிருக்காங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமாக ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ கோல்டன் ரேஷியோ ஃபிலிம்ஸ். ஐட் லைக் டு கால் மிஸ்டர் அபய் ஆனந்த் சிங், ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆஃப் கோல்டன் ரேஷியோ ஃபிலிம்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். ஸோ இவர்களோட இணைகிற அந்த மூணாவது மிக மிக பிரம்மாண்டமான கம்பெனி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிட்டில் ரெட் கார் ஃபிலிம்ஸ். ஸோ பேர் மட்டும்தான் லிட்டில் இருக்கு, ஆனால் அவங்க பண்ண வேலைகள் என்னன்னு சொல்லி இதில் இருக்க ஒருத்தவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. தட் இஸ் மிஸ் அதிதி ஆனந்த். ஸோ ஏகப்பட்ட வருஷம் கிட்டத்தட்ட மோர் தென் அடிக்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பக்கிரி அப்படிங்கிற படம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததும் அவங்க தான். ஸோ பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் ஃபார் த சிங்கப்பெண் அதிதி ஆனந்த். ஸோ இன்று பண்ண போகிற அஞ்சு டிரெக்டர்ஸ் யாருன்னு சொல்ல போகிறது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கொலாபரேஷனுக்கு பின்னாடி இருக்க ரீசன், நார்மலாக நம்ம கூட உதவி இயக்குனராக உதவி செஞ்சு இயக்குனராக்கி அழகு பார்க்குறது, அந்த ஒரு விஷயத்தை ரஞ்சித் அண்ணா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய பேருக்கிட்ட யாருன்னா அதாவது பேசினா கூட சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவார் சிம்பிளாக. ஸோ நீங்கள் இந்த கொலாபரேஷன் பற்றியும் நம்ம சைட்லேருந்து இன்றைக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றியும் ஒரு வார்த்தைகள் பேசலாம் கேட்டுக்கோம். வணக்கம். அடிக்கடி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிட்டுருக்குறேன், இந்த மந்த்லேயும் மூணாவது முறைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் தொடர்ந்து நாங்கள் இயங்கிட்டுருக்குறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒட்டு வச்சிருக்கிற கோல்டன் ரேஷியோ திருமன் ஆல்சோ அதித்தி லிட்டில் ரெட் கார் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்ரெடி. ஏன்னா சினிமாவில் நம்ம என்ன சொல்கிறது, உள்ளே வந்து ஒரு படம் பண்ணி ஜெயித்து அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் வந்து நம்மளால் பண்ண முடியும்னு நிரூபித்ததுக்கப்புறம் குறிப்பாக என்னுடைய பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், என்ன படம் எடுக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து படம் பண்ணியிருக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நான் மேலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி அதித்தி பற்றி நான் சொல்லுவேன், அதித்தி வந்து இஸ் மை பிக் ஃபேன். ஏன்னா அவங்க காலா படம் பார்த்ததுக்கப்புறம் தான் என் கூட சேர்த்து ஒர்க் பண்ணணும்னு வந்திருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். காலா உரிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பிடிச்சி காலான்ற ஒரு படம் நான் எடுத்ததுனால அதுவும் அவங்க வந்து பாம்பேயில் காலாவை ட்வைஸ் இரண்டு முறை வந்து திருப்பி பார்த்துருக்காங்க. தியேட்டரில் போயிட்டு பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் என்கிட்ட பேசி அதுக்கு ஆக்சுவலி அவங்க வந்து ஒன்றரைபாரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற டைம் அந்த வினோத்தம் இருக்காது, வினோத் மூலமாக நம்பர் வாங்கி என்கிட்ட வந்து பேசினாங்க. அந்த டைம்லேருந்து நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. வெறுமே வந்து கமர்ஷியலாக மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் ஒத்து போகிற ஒரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் கடந்து ஒரு ரெண்டு வருஷமாக அந்த டாக்ஸ் போயிட்டுருக்கு. இரண்டு ஆண்டுகள்லாம் நம்ம பண்ணலாம், படம் பண்ணலாம், பல்வேறு விஷயங்களாக அவங்க எடுத்துகிட்டு என்கிட்ட பேசியிருக்காங்க. நிறைய திட்டங்கள் அனுப்பிச்சிருக்காங்க, இது இந்த ரைட் சாங் பண்ணலாம், அந்த ரைட் சாங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பரியேரும் பெருமாள் அவங்க அதுவும் அகன் வந்து பரியேரும் பெருமாள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். பரியேரும் பெருமாள் பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாக என்கிட்ட பேசினாங்க. இப்போ இவ்வளோ விஷயம் நடக்கிறப்போ நம்ம ஏன் ஒன்று சேர்ந்து படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. நம்ம டெஃபினட்டாக பண்ணுவோம். ஆனால் என்னென்னா இதுதான், இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ப்ளஸ் வந்து கமர்ஷியல் வேல்யூ உள்ள திரைப்படங்களை நம்ம வந்து எடுக்கணும். வெறும் ஆர்டிஸ்ட் படம் எடுக்கிறதுல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. மெயின் ஸ்ட்ரீமில் டிஸ்கஷன் பண்ணுற கமர்ஷியலாக குறிப்பாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய படங்களை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து நீலம் ப்ரொடக்ஷனுக்கு இருக்குது. அந்த ஐடியாவில் இருக்கிற அதித்தி தான் இவ்வளோ பெரிய இவெண்ட்டை வந்து புஷ் பண்ணி எனக்கு வந்து நிகழ்த்திருக்காங்க. அதித்தி இல்லைன்னா டெஃபினட்டாக அது நடந்திருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண ஒரு இதே மாதிரி ஒரு அஞ்சு பேரை வச்சு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஃபிக்ஸ் பண்ண டைமில் தான் வந்து இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேசுறதுனால வந்து அந்த அஞ்சு ப்ராஜெக்டும் அப்படியே ட்ராப் ஆச்சு. ஆனாலும் அதித்தி வந்து இல்லை, வேறு இண்டஸ்ட்ரி வேறு ப்ரொடக்ஷனை பேசி நம்ம இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த ஈவெண்ட்டை வெற்றிகரமாக நடத்திருக்காங்க. குறிப்பாக சைன் பண்ணியிருக்கோம், சீக்கிரமே எல்லா ப்ராஜெக்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு இயக்குநர்களை வந்து நாங்கள் அஞ்சு கதைகளை கேட்டு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம்.
எல்லாமே இப்போ அதில் மூணு பேர் வந்து என் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ரெண்டு பேர் வந்து நான் படம் பார்த்து வியந்தவங்க, அதில் ஒருத்தர் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணது. அதனால் ஒரு மாதிரி, ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சோசியலி வந்து ரொம்ப கனெக்டான ஒரு க்ரியேட்டிவ் பீப்புள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து நீலமுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மூவாக நான் நினைக்கிறேன். ஒரு சினிமா என்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல நான் தொடர்ந்து கவனமாக இருக்கிறேன். அந்த வகையில் என்னோடு சேர்ந்து கோல்டன் விஷயம் வந்து லிட்டில் டெட் கார்க்கு அந்த ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு அஞ்சு இயக்குநர்கள்கிட்ட வந்து கதை கேட்டு பேசி அவங்கள வந்து ஒத்துக்க வச்சுருக்குறோம். அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நான் இப்போ மேடைக்கு அழைக்கிறேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சண்டாண்டில் வந்தது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. நான் அந்த படம் பார்த்து உண்மையிலே நான் அந்த படம் பார்க்குறதுக்கு என்ன நிறைய டைம் அவர் கூப்பிட்ருக்காரு, ஆனால் என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்றப்ப தான் நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையில் நான் பயங்கரமாக நெகிழ்ந்து போனேன் அந்த ஒர்க்கை பார்த்து. மலையையும் அங்கே இருக்கிற மக்களையும் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் பதிவு செஞ்சு அது மக்களும் அக்செப்ட் பண்ணாங்கல்ல, அது மிக முக்கியமான ஒரு வேல்யூவான விஷயமாக எனக்கு தோணுச்சு. அவர்கிட்ட நான் தொடர்ந்து பேசிட்டே இருந்தேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், எங்களுக்கு நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்ட லெனின் பாரதி அவர்களையும் நான் எடுக்க வைக்கிறேன். நன்றி. அப்போ ஆர்வம் இல்லாமல் இருந்தப்போ மாரி செல்வராஜ் வந்து என்கிட்ட நம்ம படம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தான். சின்ன கதை வந்து அந்தளவுக்கு சமூகப்படுத்த படம், மக்களும் பெரும் நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது வந்து சிட்டிக்கலி ஆக்லைம் விட கமர்ஷியலி ஆக்லைம் படமும் கூடாது. உலக அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது. எனக்கு அந்த படைப்பு மூலமாக மாரி செல்வராஜ் ரொம்ப பயங்கரமாக விரும்பி நிற்கிறேன். மாரி செல்வராஜோடு சேர்ந்து அடுத்த படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப விருப்பமானது. மாரி செல்வராஜுக்கும் அது விருப்பம் அப்படி. அதனால் நானும் மாரி செல்வராஜும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். நல்லா அதிர்ச்சிக்கும் மாரி செல்வராஜோட ஒர்க் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அந்த அல்சோ கோல்டன் ரேஷியோ அவங்க வந்து கிரிட்டிக்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க போன வருஷம். ஆக்சுவலி மாரிக்கு இந்த படம் பண்ணுறேன்னு தெரியாது அவங்களுக்கு, ஆனால் அவங்க ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சு அதில் வந்து மாரி செல்வராஜுக்கு பரியரும் பெருமாளுக்கு வந்து பெஸ்ட் கிரிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. மாரி செல்வராஜை வந்து நம்ம எடுக்க வச்சு நான் வெங்கடேஷ் சார் கிட்ட சென்னை சரோஜா கோவா. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நான் கூப்பிட்டேன் ரஜினி சார் படம் ஆரம்பிக்கிறப்போ நான் ஒர்க் பண்ணேன் சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணார். அவரும் நானும் சேர்ந்து படம் பண்ணுறது ஏற்கனவே நம்ம அவரும் நானும் சேர்ந்து படம் பண்ணுறதா ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அதோட அவரையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம்னு நான் நினச்சேன். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்ன சொல்கிற கதைகள் கொண்டவர். உண்மையிலேயே வந்து அவருடைய கதை இந்த தொகுப்புலேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, ரொம்ப இல்லீரியஸாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு வேற ஒரு கதை சொல்கிறதுல வந்து அந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் படம் வரப்போ டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து ரசிப்பீங்க. அவர் பேர் வந்து சுரேஷ் மாரி. சுரேஷ் மாரி வந்து நான் சேர்த்துக்கேன். ஏன்னா வந்து நான் எப்பவுமே சொல்ல எனக்கு என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டு வந்துருக்குறேன். எனக்கு குருவாக இருக்கிற என்னை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லி கொடுத்தவர்களில் வந்து நான் வந்து அவங்க கூட சேர்ந்து படம் பண்ணுறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். குறிப்பாக மோசஸ், ஆனால் அக்கிரா குரோச ஒரு பெரிய ஈர்ப்பின் அடிப்படையில் அவர் அக்கிரன் மோசஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பேரை வந்து மாற்றிக்கிட்டார். அவர் இளைஞரை வந்து நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். என்னுடைய வயசில் பேர் அடுத்தது வந்து அட்டக்கட்டியிலேருந்து என் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு ஒரு இயக்குனர் நண்பர். அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டாக இந்த அஞ்சு கதைகளும் வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அப்புறம் லென் பரதியோட அந்த ஒர்க் வந்து உண்மையிலேயே அவங்களை வந்து அச்சீவ் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு கதையை தான் எடுத்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. மனித உள்ளங்களை இன்னும் சரியாக புரிந்து கொள்வதற்கு
மிக முக்கியமான ஒரு இயக்கம் அது வரும். அதே மாதிரி கலெக்டிவா எல்லாரும் ஒன்று சேர்ந்து படம் பண்றது வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்ட் லெவலில் ஒரு கல்ச்சர் ஆக்சுவலி. அதே என்னன்னா இப்போ ஒருத்தர் படம் போட்டு ஒரு படம் எடுக்கிறது அப்படின்றதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா ஒரு தலையீடு அப்படின்றது வந்து டெஃபினட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஒரு கலெக்டிவாக ஒரு தலையீடு அப்படின்னு இருக்கிறப்போ வந்து இன்னும் வந்து பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அதுதான் கல்ச்சராக மாறிட்டுருக்கு. அதுக்கு ஒரு ஒரு ஆரம்பமாக நீலம் ப்ரொடக்ஷனோட லிட்டில் ரெட் கார் மற்றும் என்ன சொல்கிறது கோல்டன் ரேஷியோவும் சேர்ந்து பண்ணுறது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன ஆர்வமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது நிறைய திரைப்படங்கள் இங்கே இருக்கிறதுக்கு பல்வேறு நிறுவனங்கள் வரும், நிறைய வாசல்கள் திறக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இங்கே இருக்கிற ஊடகமும் மக்களும் பெரிய ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கேன். நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக சொல்லணும், எவ்வளோ டேலண்ட்டு உங்களுக்கு சொல்கிற எங்கள் டைம் இது. எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க அதித்தின்னு ஒருத்தன் பண்ணிருந்தாங்க. சரி சரி, அந்த அக்காவுக்கு அப்போ கொஞ்சம் நிறைய பில்டப் கொடுத்துருவேன் நான் பேசிட்டு இருந்தேன். இவங்க வந்தாங்கன்னு பார்த்துட்டு யா யா அப்படின்ட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வெல்கம் அதித்தின்னு உங்கள் ஸ்டேஜ் வந்தாங்க. எனக்கு அப்படியே சொல்லி பெரிய நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. I'm expecting that this is all good thing because everybody clapped. Yes, it is real good thing, not like the one that I told before. I am a good guy, madam. You can trust me. Okay, thank you so much, ma'am. Okay, can I request Jenny if you could translate for us? You need help for translation? Okay. I am also good in English, madam. You can trust me. I told her some key points. Okay. So she'll be ready with the points at last we'll address the court. Okay? Thank you so much, ma'am. Yeah, yeah. Start with Madhulandaga, Mr. Abhay Anand Singh and Mr. P.S. Singh from Golden Ratio Films. We'd like to have a few words from you. Firstly, thank you all of you for showing up in such large numbers. This is our first of this kind. We are a Singapore-based company. While we do a few award shows, we do some film festivals around the world. The core of our business is production and distribution. We have been investing a lot into Bollywood films. We have recently been developing our Hollywood slate. We have a slate of 5 to 6 films there. And we have been tracking a lot in terms of how the Tamil industry is evolving. We realize that there is a bunch of new filmmakers in the Tamil film industry who are maintaining and striking a very fine balance between commercial viability and critical acclaim. And that's always a good sign for any film industry. So we thought, yeah, you know, why not venture into Tamil films? We had some experience, you know, with the Extraordinary Journey of the Fakir. And we were very proud to be associated with that film. We had a Tamil male lead doing a film which was truly international in standard, you know, as you mentioned, more than 80 countries the film was released in. So we were very encouraged by the response and we said, you know, why don't we get into the heart of Tamil and, you know, create a slate of films. We obviously needed an anchor to support us, to help us to identify the right people to work with. And it's such a privilege for us that we happened to work together with Ranjith in our first slate of films. Thanks to Aditi for bringing us all together. And I really hope that this can be a good journey for us so that we can continue making one slate after the other. Yeah? Thank you. Thank you, sir. Thank you so much. Film festival பண்ணிருக்கோம். ஆனால் எங்களோட முதன்மை வேலை அப்படின்றது வந்து படங்கள் தயாரிக்கிறது தான். சில படங்கள் பண்ணுற வேலையில் இருக்கிறோம். கொஞ்ச நாளாகவே தமிழ் சினிமாவை நாங்கள் கூண்டு கவனிச்சுட்டு வரோம். ஓகே மேம், டக்குன்னு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி ஆச்சு. தேங்க் யூ மேம். தேங்க்யூ. முதலில் திரு ரஞ்சித் அவர்களின் இந்த செயலுக்கு வலு சேர்க்கும் விதமாக இணைந்திருக்கும் கோல்டன் ரேஷியோ நிறுவனத்திற்கும் லிட்டில் ரெட்கார் நிறுவனத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து ரஞ்சித் அவர் சொன்னார் மாதிரி படம் பண்ண அவர் கேட்டதும் நான் 2 மாதம் கழிச்சு நான் கேட்டிருப்பேன் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு. ஏன்னா வந்து எனக்கு ஒரு சினிமா குறித்து ஒரு பார்வை இருக்கு. வெறும் சினிமாங்கிறது வந்து வணிகம் மட்டுமே தெரியும், வணிகம் சார்ந்த கலை. அப்போ வந்து பணம் போட்ட தொழிலாளிகளுக்கு பணமும் எடுத்து கொடுக்கணும், அதே நேரத்தில் வந்து ஒரு படைப்பு வந்து மிக குறிப்பாக அக்கறையாக சமூகத்தின் மேல் அக்கறையாக உரையாட வேணும்.
அதை வந்து தொடர்ந்து தன்னோட படங்களாக இருக்கட்டும் தன் தயாரிக்கிற படங்களாக இருக்கட்டும் அப்படி சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லாத ஒரு தயாரிப்பாளராக தோழராக இயக்குநராக இருக்கார். அது கண்டிப்பாக வந்து அவர் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக நீளம் தான் எனக்கு பண்ணணும் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணியிருக்கேன். இந்த முயற்சிக்கு வழி சேர்க்குற மாதிரி இது இன்னும் பெரும் கதவாக தொடர்ந்து பிறக்க நிறைய உதவி இயக்குநர்களுக்கும் நிறைய பொறுப்பான படைப்பாளிகளுக்கும் இது வாயிலாக நிறைய ஒரு வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உழைப்பை கொடுப்போம். நன்றி. முதல் படைப்பு எவ்வளவு பெரிய படைப்பு? ரொம்ப சந்தோஷமா. பெரியவன் திருமண படத்தோட வெற்றியெல்லாம் நடைமுறை நினைக்கிற படத்தை, ஏன்னா அதோட பொறுப்பு வந்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாக்கு அஞ்சுதன்மா வந்து தொடர்ந்து நீளம் ப்ரொடக்ஷன் படம் பண்ணணும், அப்படியான ஒரு படமாக இருக்கணும். தொடர்ந்து நீளம் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய இயக்குநர்களோட நிறைய பேரை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டு தொடங்கின படம். அது அதோட மேடை அடைஞ்சது ரொம்ப சந்தோஷம். நீளம் ப்ரொடக்ஷன் எப்பவும் படம் பண்ணாலும் எப்போ கேட்டாலும் படம் பண்ணக்கூடிய மனநிலை தான் எப்பவுமே இருக்குன்னு ஆசைப்படுறேன். நான் அந்த மனநிலை எப்போவுமே நான் சினிமா வீட்டில் வைக்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீளம் ப்ரொடக்ஷன் எப்பவும் படம் பண்ணான்னு கேட்டாலும் நான் படம் பண்ணுவேன். இது மூணாவது படமாக அந்த படம் பண்ண அஞ்சித்தன்மை வந்து பெரியவன் திருமால் ரிலீஸ் ஆகுது முன்னாடியே சொல்லிட்டாரு, படம் வெற்றியாக தோல்வியான்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அடுத்து கதை ரெடி பண்ணுறேன். ஏன்னா அவருக்கு படம் பிடிச்ச அன்னைக்கே சொல்லிட்டாரு அடுத்த கதை ரெடி பண்ணுறா பண்ணிடலாம் சொல்லி. நான் அப்போவே முடிவானது இடையில வந்து எனக்கு ரெண்டாவது படமாக தனுஷா படம் கிடைச்ச உடனே சூப்பராக பெரிய படம் கிடச்சிருக்கு, நீ நம்பியிருக்காங்க, நீ அதை முடிச்சுவா, அதை முடிச்சு இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக தனுஷா படம் கம்மிச்சாட்டேன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட முக்கியமான ஒரு மனித தந்துச்சுன்னா உடனே அதை கம்ப்ளீட் பண்ணி எப்படி பெரியன்ற மேலே வந்து சிறப்பான படமாக எடுத்து முடித்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்த மாதிரி கொடுத்தியோ அதே மாதிரி அந்த படத்தையும் முடித்து கொடுத்து அதுக்கப்புறம் விவாதம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அந்த மூணாவது படமாக இந்த படம் இளம் படத்தில் இருக்கும். அப்போ வந்து அதிர்ச்சி வந்து கோவாவில் வந்து மீட் பண்ணாங்க. தொழில் நம்ம பார்த்தாங்க எக்ஸைட்மெண்ட் ஆனால் நான் பார்த்தேன். ஏன்னா அவங்ககிட்ட என்ன சொல்கிறது அவங்களே பேசிக்கலாம், நான் பேசவே இல்லை. ஏன்னா அவங்க இங்கிலீஷை பற்றிட்டு இருந்தாங்க, நான் அதை பேசிட்டே இருந்தேன். அவங்க நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க படத்தை பற்றி. எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் ரஞ்சித்த நாட்டி ஜெனிச்சலாம் கேட்டேன், என்ன பேசினாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு படம் மொழி தாண்டி எந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்டுச்சோ அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் வந்து பாம்பேயில் கிரிட்டிக் அவார்ட்ஸ் வாங்க போகும்போது அங்கேயும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட பேசினாங்க. அங்கே அவங்க வந்து சொன்னாங்க அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு அவங்களே சந்தோஷப்பட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து தேங்க்யூ மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி அவங்க அதே அது பூர்த்தியாகி அது நிஜமாகி இந்த மேடை நினைச்சது ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்களை மட்டும் இல்லாமல் இப்போ நெடுங்காடு என்ன நான் எங்களை மட்டும் இல்லாமல் அடுத்து மூன்று பேரை வந்து ரெடி பண்ணி, இப்போ குண்டு ரெடி பண்ணி அதே மாதிரி ரெடி பண்ண மாதிரி அடுத்து மூன்று பேரை ரெடி பண்ணி அவங்களுக்கான ஒரு மேடைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமையான நீளம் ப்ரொடக்ஷன் கிடைச்சிருக்கு. இப்படி நீளம் ப்ரொடக்ஷனை ஒரு பெரிய மேடையை உருவாக்கி கொடுத்த அனைவருக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா தொடர்ந்து நீளம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ப்ரெஸ்ஸோட ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகிறதுக்கான காரணம் நீளம் ப்ரொடக்ஷனோட நேர்மை. அதை நேர்மையாக ஹேண்டில் பண்ணுறதுனால தொடர்ந்து ப்ரெஸ் வந்து நீளம் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியான அந்த நேர்மை காப்பாற்றக்கூடிய படைப்புகளை நீளம் ப்ரொடக்ஷன் கொடுக்கும், நீளம் ப்ரொடக்ஷனோட இயக்குநர்களும் கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கேன். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இவருடைய ரொம்ப நன்றி. ரஞ்சித் கூட வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய படங்கள் உதவிக்காக கூட வந்துட்டு அப்புறம் ரஞ்சித் கூடவே ரெண்டு படம் சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப மனசு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாகவும் இருந்தது. அப்புறம் ஒரு